பிரிமியம் விடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தொழிலை அறிவதில் உள்ள ஒரு சூட்சுமங்களை பற்றிய ஒரு வீடியோ, முதல் நிலை சுபத்துவ அமைப்புகளை பற்றி விரிவாக நம்முடைய பிரிமியம் வீடியோக்களையும் பொது வீடியோக்களையும் பேசியிருக்கிறோம். ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் கல்வியும் அவருக்கு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற ஒரு விதி. இது எல்லோருக்குமே 100% சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எவரையுமே சுபத்துவப்படுத்தாமல் குரு சுக்கர போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது ராசி லக்னத்திற்கு 2 பத்தாமடங்களோடு குருவோ சுக்கரனோ தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் அவருக்கு குருவின் தொடர்புகள் அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவான தொழில் அமைப்புகளாகவே சொல்லியிருக்கிறேன். ஆக நூலுக்கு சொந்தக்காரர் சந்திரன். நூல் ஏன் அப்படின்னு சொன்னா பருத்தியிலிருந்து நூல் வருகிறது. இந்த பருத்தி சந்திரனுக்கு சொந்தம். அரைவெண்மை பால் வெண்மை நிறமுள்ள அமைப்புகள், அரைவெண்மை வெண்மை நிறமுள்ள அமைப்புகள் அப்படின்றத பிரிச்சுட்டு பருத்தி, அந்த பருத்தியிலிருந்து வருகின்ற பஞ்சு சந்திரனுக்கு சொந்தம். பெரும்பாலான ஸ்பின்னிங் மில் ஜாதகங்களை பார்த்தோன்னா நிறைய பேர் வராங்க இல்லையா, ஸ்பின்னிங் மில் வைத்திருப்பவர்கள ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா முதல் நிலை சுபத்துவமாக சந்திரன் இருக்கும், இரண்டாம் நிலை சுபத்துவமாக சனி இருக்கும். இப்போ நான் காட்ட போகிறதும் சந்திரன் சனி தான், ஆனால் இது ஸ்பின்னிங் மில்லு கிடையாது. ஆனால் இதை நான் ஸ்பின்னிங் மில்லையும் சொல்லலை, கடகராசியை கடகராசிக்காரரே பார்த்ததுனால. அதாவது சந்திரன் நூலை குறிப்பவர், பஞ்சை குறிப்பவர். ஒரு ஸ்பின்னிங் மில் என்று சொல்லப்படக்கூடிய நூற்பாலை சம்பந்தப்பட்டவருக்கு சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தை தெரிந்தவர்கள் பாருங்கள், அவருக்கு முதல் நிலை சுபத்துவமாக சந்திரனும் இரண்டாம் நிலை சுபத்துவமாக சனியும் இருக்கும். ஏன் சனி சுபத்துவமாக இருக்கணும்னா அந்த பஞ்ச நூலாக்கி அந்த நூலை ஆடையாக்கக்கூடிய அமைப்புகள் சனியின் இரும்பு என்று சொல்லப்படக்கூடிய இயந்திரங்களின் வடிவினால் ஆகின்றன. அப்ப ஐயா 45 வயசுல சுக்கர தசை வருதே, வரட்டும், பெண்ணுக்கு என்ன செய்யும் ஆணுக்கு என்ன செய்யும், ஆணை போலிச்சாமியாராக்கும், பெண்ணை உடல் தகுதி இழந்த பெண்ணை அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் வராது. உயிர்காரகத்துவத்தை அப்படியே மட்டுப்படுத்தி ஜட காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தின் பலன்களை அது அப்படியே செய்யும். மகர லக்னத்துக்கு 5ல சுக்கரன் வலுத்திருக்கிறார். என்ன பண்ணுவார், நல்ல படுக்கை, நல்ல ஒரு சாமியாரான அமைப்புகள்லேயே ஏசியில் படுக்கிற சாமியார் இருக்கிறார்ல. இன்றைக்கு எங்கே கார்பரேட் சாமியார்கள், கார்பரேட் ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீகத்தை அப்படியே சொகுசாக ஏசியில் ஏசி காரில் போகக்கூடிய அமைப்புகள் தானே இருக்குது. எந்த சாமியார் இன்றைக்கி நடந்து போகிறார், மகாபிரியவர் நடந்து போனார், மகாபிரியவரை துறவின்னு சொல்லலாம். இன்றைக்கு யாரையாவது நீங்கள் பிஎம்டபிள்யூவில் போகிறவங்களும் பென்ஸில் போகிறவங்களும் தானே இன்றைக்கு ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகத்தின் உயர்நிலை அமைப்புகளை, ஆன்மீக அனுபவத்தை அவர்கள் சொகுசு வாழ்க்கையோடு அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா? அது மாதிரியான ஜட காரகத்துவ அமைப்புகளை அந்த பெண்ணுக்கு கொடுப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆனால் எந்த அமைப்பும் இல்லாமல் குரு சர்வ நிச்சயமாக சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். குரு 2 டிகிரி பார்வை, சந்திரன் 6 டிகிரியில் இருக்கிறார். 4 டிகிரியில் இங்கே, 4 டிகிரியில் இங்கே குரு சந்திரனை பார்க்கிறார். நான் என்ன சொன்னேன், சந்திரனுடைய தொழில்கள் காய்கறி பழம் தண்ணி சம்மந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் அதில் சனி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இல்லை குருஜி பிளாஸ்டிக் தொழிலில் இருக்கிறேன்னார். இல்லை குருஜி நான் வந்து பிளாஸ்டிக் தொழிலில் குருதசை ஆரம்பித்தவொடனே பிளாஸ்டிக் தொழிலில் வந்துட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி காய்கறி பழம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை, என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு எப்போவுமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் ஒரு குழப்பம் வந்தால் மறுபடியும் பார்ப்பேன். மறுபடியும் அம்சத்தை பார்க்குறேன். அம்சத்தில் சனி 2ஆம் நிலை சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். நேரடியாக 4 டிகிரிக்குள் சந்திரனோடு இருக்கும் பொழுது காய்கறி பழம் நீர் போன்ற வெள்ளை நிறம் போன்ற உருளை வடிவமான சில விஷயங்கள் அப்படி தானே வரணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த ஜாதகரை நான் கேட்டேன். குருஜி இந்த மார்க்கெட்டுக்கு காய்கறி கூட தயார் பண்ணுற பிளாஸ்டிக் பண்ணுறேன்னார். அவ்வளோதான் பலன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காய்கறி கடை மார்க்கெட்டில் காய்கறி கடையில் பழக்கூடைகள் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பழக்கூடைகளை வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் கூடைகளை நான் தயார் பண்ணுற மோல்டிங் மிஷின் வச்சு அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா பிவிசி பைப்பு தயாரிக்கிறேன்னார். அது தனியாக நான் சொன்னேன், உருளை வடிவமான பொருட்கள் நீர் சார்ந்த பிவிசி பைப்புக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, தண்ணி போகிறதுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே ஆமாம் இல்லை ஆமாம் பிவிசி பைப்பு ப்ரொடெக்ஷன் பண்ணுறேன், எனக்கு மூடெல்லாம் பிளாஸ்டிக்லேயே இருந்தது, என் மெயின் தொழில் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் தான் சனி தான், ஆனால் நீங்கள் செய்வது இந்த இடத்துல ஏன் ஐயா நீங்கள் காய்கறி கீகரின்னு சொன்னீங்க, இப்போத்தான நூலை சொன்னீங்க, ஸ்பின்னிங் மில்லுக்காரன்னு சொன்னீங்க, ஏன் இந்த இடத்துல காய்கறி நேரு உருளை என்கின்ற தொழிலை நீங்கள் அவருக்கு சொன்னீர்கள் அப்படின்னு நீங்கள். இவரும் இந்த ஜாதகர் பிரிமியவடி நேயர், இந்த ஜாதகர் நீங்கள் பிரிமியவடி நேயர், நீங்கள் இதிலே கீழே கமெண்ட் போடுங்க. ஏன் சொன்னீங்கன்னு கேட்டால் சந்திரன் இந்த இடத்தில் தன்னுடைய நீர் வீடான கடகத்தை தொடர்பு கொள்ளுகிறார். சனி ஜீவனாதிபதியான சனி இந்த இடத்தில் தெரிகின்ற ராசி கட்டத்தில் நீர் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நீர் வீடான கடகத்தில் இருக்கிறார். நீர் காய்கறி எல்லாமே கடக வீடு, பிவிசி பைப்பு தைக்கிறது தயாரிக்கிறதுக்கு நீர்வழி அமைப்புகளான கடகத்துடைய தயவு கண்டிப்பாக தேவை. அப்போ இங்கே